விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த பாரதிநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கொரோனா பரவுவதை தடுக்க கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவகாசி நகராட்சி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்சி ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொண்டார் இதனிடையே சிவகாசி நகராட்சி ஆணையர் பார்த்தசாரதி சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் t ạ திருப்பூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வராக பதவி வகித்து வந்த வள்ளி என்பவர் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதையடுத்து திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு முருகேசன் முதல்வராக நியமிக்கப்பட்டார் ஆனால் ஐந்து தினங்களாகியும் முருகேசன் இன்னும் பொறுப்பேற்கவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு முதல்வர் இல்லாததால் தடுப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே உடனே டியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பொறுப்பேற்க மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறை நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனா் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென்காசி காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி கலந்து கொண்டு ஐந்தருவியில் செயல்பட்டு வரும் ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார் அதனையடுத்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரும் முகக்கவசமும் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அதனை தடுக்கும் விதமாக சீர்காழி ஜெயின் சங்கம் சார்பில் சுமார் நான்கு லட்சம் மதிப்புள்ள மூன்று ஆக்ஸிஜன் கருவிகள் முகக்கவசம் சானிடைசர் கையுறை போன்ற கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அரசு தலைமை மருத்துவர் பானுமதி ஆகியோர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தை சேர்ந்த நூர்ஜஹான் என்பவருக்கு அசாருதீன் என்ற பத்தொன்பது வயது மகனும் ஷாஜஹான் என்ற பதினைந்து வயது மகனும் உள்ளனர் கணவர் ஏற்கனவே மாரடைப்பால் இறந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்ட நூர்ஜஹான் கடந்த வாரம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தாய் தந்தையை இழந்த அசாருதீன் ஷாஜஹான் ஆகியோருக்கு உறவினர்கள் யாரும் உதவிட முன்வராத நிலையில் இருவரும் தாயின் நகையை அடகு வைத்து ஈமச்சடங்கு மற்றும் உணவிற்கான தேவைகளை பூர்த்தி செய்து வந்தனர் இதனை ஜீசஸ் கியூஸ் மெர்சி மிஷன் டிரஸ்ட் அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் சிறுவர்களின் வீடு தேடி சென்று அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் பண உதவியை செய்தனா் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மோகன்குமார் என்பவர் சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் மொத்த விற்பனை நிலையம் நடத்தி வருகிறார் அவருடன் அதே மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் ஓம் பிரகாஷ் தனது கூட்டாளிகள் இருவருடன் சேர்ந்து மோகன்குமாரை தாக்கி அவரது வீட்டில் வைத்திருந்த நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கடையில் இருந்த பத்து லட்சம் என்று ஐம்பது லட்சம் ரூபாய் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஓம் பிரகாஷ் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் சந்திப்பு மற்றும் தூத்துக்குடி எஃப்சிஐ ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் பொதுமக்கள் தயவு செய்து முகக்கவசம் அணியுங்கள் இடைவெளியை கடைபிடியுங்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொண்டார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் வரை இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நானூற்று பனிரெண்டு இருசக்கர வாகனங்களும் இருபது ஆட்டோக்களும் ஒரு நான்கு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக பெரியபாளையம் மதுவளக்கு அமல்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து தமிழக ஆந்திர எல்லையான ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது பலர் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்களில் மதுபாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது இந்த சோதனையில் இருபத்தி ஏழு மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவற்றை கடத்தி பயன்படுத்திய ஆறு இருசக்கர வாகனங்கள் ஒரு ஆட்டோ உள்ளிட்டவைகளை கைப்பற்றினா் மேலும் மதுவை கடத்த முயன்ற பதிமூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை காய்கறி மளிகை கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் திறப்பதற்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி வீதி தாடிக்கொம்பு சாலை ஆகிய இடங்களில் அனுமதியின்றி திறந்திருந்த சிமெண்ட் கடை டைல்ஸ் கடை மரக்கடை உள்ளிட்ட ஒன்பது கடைகளுக்கு மாநகர் அலுவலர் லக்ஷயவர்ணா தலைமையிலான சுகாதாரத்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர் மதுரை மாநகர் முழுவதும் மதுரை மாநகர காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மதுரை வில்லாபுரம் சோதனை சாவடியில் காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விதியை மீறி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு அபராதம் விதித்த காவல்துறையினர் இருபதற்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர் இதேபோல் அபினியாபுரம் பெருங்குடி மண்டோலா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர்